வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுதான் அதனுடைய வெற்றி. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, நாங்கள் படமாக எடுத்து வச்சுருக்காங்க, அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு. இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும், சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வாழை சொன்னீங்க, வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுதான் அதனுடைய வெற்றி, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது, அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது, அது தேவையற்ற வேலை. சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுகளை பெற்ற ஒரு இயக்குனரை இங்கே ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது, ஒருத்தர் இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா, யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் படமாக எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதை பார்க்குறோம், ரெண்டு நாளாக நான் பார்த்துட்ருக்கேன், அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறார். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? வெட்டுவேன் அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அது ஓகே, ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன், நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அது அவசியமற்றது, அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு, அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அது ஒரு ஓடிடி தளத்துக்கு வித்திருந்திருக்காங்க, அதோட போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போய் 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோடு போய், எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்டர்வல் பிளாக் சரியாக இல்லை, எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது? நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்போ அது தேவையற்றது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூடில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு கேவியாக கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஏற்புடையது கிடையாது. அந்த வகையில் ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கேவியையும் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்கிறேன் எல்லோரும் சொன்னாங்க, ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போது ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது, அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன், உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துகிறேன். அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கேவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தான் மறுக்க முடியாத உண்மை.